திருவள்ளுவரின் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 255 அதிகாரம் புலால் மறுத்தல். அமெரிக்காவில் 1980 பிறந்தவர் ராபர்ட் சீக் என்பவராவார். அவர் ஒரு பண்ணையில் வளர்ந்து வந்தார். பண்ணையில் உள்ள உயிரினங்களுடன் மிகவும் அன்பாக பழகினார். அதனால் விலங்குகளின் மீதுள்ள இரக்கத்தின் காரணமாக அசைவைத்தை தவிர்த்து சைவ உணவிற்கு மாறினார். ராபர்ட் சீக் தனது கல்லூரி காலத்தில் தனது விளையாட்டு வாழ்க்கையை தொடங்கினார். குறிப்பாக அவர் பழுதூக்குதல் மற்றும் வலிமை பயிற்சியில் ஆர்வத்தை வளர்த்தார். அப்போது அவரது நண்பர்கள் அவரை அசைவ உணவை சாப்பிட்டால்தான் உடல் வலிமை பெறும் என்று கூறினர். ஆனால் அவற்றை ராபர்ட் நிராகரித்தார். கடுமையான பயிற்சிக்கும் இயற்கை முறையில் சைவ உணவை சாப்பிட்டு உடல் வலிமையை அதிகப்படுத்தினார். 2005 நேச்சுரல் பாடி பில்டிங் ஓவரால் நோவிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார். பின்னர் 2006 இயற்கை உடற்கட்டமைப்பு உலக சாம்பியன்ஷிப் பட்டம், 2009 வடமேற்கு அமெரிக்காவினுடைய இயற்கை உடற்கட்டமைப்பு சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்று முதலிடத்தை பிடித்து உடல் கட்டமைப்புக்கு அசைவ உணவு தேவையில்லை என இவர் நிரூபித்து காட்டினார். மேலும் பிக் நியூஸ் இதழின் மிகவும் செல்வாக்குமிக்க 15 சைவ விளையாட்டு வீரர்களில் ஒருவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்கா, கனடா, டென்மார்க், ஜெர்மனி ஆகிய 20 மேற்பட்ட பத்திரிகைகளில் ராபர்ட் சீக் இடம்பெற்றார். உயிர்களில் உள்ள உடலானது ஊன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது. ஊன் உண்டால் நரகத்திலிருந்து வெளியேற முடியாது என்பதை உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஊன் உண்டால் நரகம், உயிர்களை மதித்தால் சொர்க்கம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.